கோலி டாக் கோலிவுட் நியூஸ் லிங்காவோட கோவை ஏரியாவை வாங்கியிருக்க சுக்ரா பிலிம்ஸ். தமிழ் சினிமா வரலாற்றில் வியாபாரத்திலையும் வசூல்லையும் புதிய உச்சத்தை தொட்டு சாதனை நிகழ்த்துறது ரஜினி நடிக்கும் படங்கள் தான். ரஜினி படம் ஆரம்பிக்கும் போதே அந்த படத்தோட வியாபாரம் தொடர்பான பேரங்களும் பேச்சுவார்த்தைகளும் சூடுபிடிச்சிடும். இதுக்கு லிங்காவும் விதிவிலக்கில்ல. தமிழ்நாடு உட்பட வட இந்தியா, வெளிநாடு ஆகியவற்றோட வெளியீட்டு உரிமையை ஈராஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சுமார் 165 கோடி கொடுத்து வாங்கியிருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கப்பட்டதில்ல. ஈராஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து லிங்கா படத்தோட தமிழக வெளியீட்டு உரிமையை வேந்தர் மூவிஸ் நிறுவனம் 70 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கு. இதுவும் ஒரு சாதனை தான். தமிழக வெளியீட்டு உரிமையை வேந்தர் மூவிஸுக்கு விக்கிறதுக்கு முன்னாடியே கோவை ஏரியாவோட வெளியீட்டு உரிமையை சுக்ரா பிலிம்ஸ் என்ற நிறுவனத்துக்கு 15 கோடிக்கு வித்திருக்காங்க. லலிதா ஜுவல்லர்ஸ் தான் சுக்ரா பிலிம்ஸ் என்ற பெயர்ல லிங்காவோட கோவை ஏரியாவை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கத்தி படத்துக்கு கொடுக்கப்பட்ட 8.5 கோடி ரூபாய் தான் இந்த ஏரியாவோட அதிகபட்ச ரைஸ் தொகை. இதை லிங்கா இப்போ முறியடிச்சு புதிய சாதனையை படைச்சிருக்கு.